ஆடி மாத பதினைந்தாம் நாள் வாரம் ஏகாதசி நாளில் ஆதிநாயகனான பக்தவட்சல பெருமாளுக்கு பிரியமான என்னை பெற்ற தாயாரை போற்றி பாடி வணங்கிடுவோம் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்றிடுவோம் சமுத்திரராஜனுடன் கோபித்து அன்னை தாயார் நின்றதாலே திருநின்ற ஓர் பெயர் கொண்டதே சமாதானப்படுத்த முடியாமல் சமுத்திரராஜன் என்னை பெற்ற தாயாரே மனமெருங்குவாயே என வேண்டினாரே தாயாரின் கோபம் தனியாதலால் நீங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அவளை அரவணைக்க வேண்டும் என சமுதிரராஜன் மகாவிஷ்ணுவிடம் சென்று கோரிக்கை வைக்க பக்தபக்சலான பெருமாளும் தாயாரை சமாதானப்படுத்தினாரே அணுகும் அடியார்களுக்கு அளவில்லா செல்வங்களை அள்ளி பொழிவார் என் தாயார் அழகே உருவானவள் என் தாயார் அவள் அருளுக்கு ஈடு இணையேதுமுண்டோ அடியாரின் துயர் அதை துடைப்பதன்றோ அவள் நோக்கம் அல்லும் பகலும் அவளை நினைந்தால் அல்லல்கள் யாவும் இல்லை ஆகும் அனைவரும் கூடி நம்மை பெற்ற தாயாருக்கு மங்களம் பாடி மகிழ்ந்திடுவோம் அலங்காரத்தில் ஜோதி பிரகாசமாய் விளங்கிடும் தாயாருக்கு ஜெய ஜெய சொல்லி ஆரத்தி எடுத்துடுவோம் அகமகிழ்ந்து தாயாரும் ஆனந்த வாக்கை நடத்திட அநேக வரங்கள் தந்து அனுகிரகிப்பாளே